வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்திருக்கிற இடம் வந்து வில்லூன்றி. வில்லூன்றி புனிதா தீர்த்தக்கரை, அதாவது இந்த தீர்த்தக்கரை தீர்த்தக்கேணி அதோட ஒரு சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து நாவாந்துறையில் இருக்கு இந்த இடம். இங்கே தான் வந்து இறந்தவர்களோட அஸ்தியை வந்து கரைக்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல்ல வாரீங்கன்றா சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களுக்கு சப்போர்ட் ஒன்று தாங்கும். அதான் உங்கள் எங்களுக்கு மேலும் வீடியோக்களை போட உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கோயிலோட வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 2000 வருடங்களுக்கு முற்பட்டது இந்த கோயில். இது வில்லூண்டி என்ன புனித ஸ்தலமாக பழைய காலத்தில் இது பேர் பூர்வதனசு கோயில். இதுக்கு பேர் அந்த காலத்தில் நெடுந்தோணியில் வந்து இதில் பிரிய செய்வாங்க தீவங்கள். இன்றைக்கு தீவங்கள் நகரங்களாகி கொண்டு வில்லூண்டி ராமனால் வந்து சிவபூசம் செய்யப்பட்ட புனிதமான இடம் தான் இந்த வீடு. ஒரு மடம் போல இருக்கு, ஆறு கால் மாதிரி இருக்கு. பழைய காலத்துல சுவர்ண தடிமை அதுக்குள்ள பார்த்தா ஒரு இந்த காலத்து சுவிட்சுகளையும் நாங்க இப்ப அவதானிக்க முடியாம இருக்கு. பழைய காலத்து சுவிட்ச் இப்படி வந்தாலே ஒரு மடம் இருக்கு. இதுதான் வில்லூண்டி தீர்த்தக்கேணி. இதுலேயும் ரெண்டு பிரிவாக இருக்குது. இது வந்து ஆண்களுக்கானது, அடுத்தது வந்து அங்காள இருக்குது பெண்களுக்கானது. இப்போ அதையும் போய் நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்காங்க. மற்றது வந்து இங்கே யாழ்ப்பாண தாக்களுக்கு வந்து இதுதான் கிட்டிய இடம். நாவாந்துறையில் இருக்குது யாழ்ப்பாண தாக்களுக்கு. அப்போ அவை வந்து இங்கே தான் அஸ்தி கரைக்க பொதுவாக இங்கே தான் பெருகிடும். இப்போ பரித்துறையில் இருக்கிறாங்களா அது வந்து கீரிமலைக்கு தான் போகணும். இப்போ இங்கால சுழிபுரம் தோல்புரம் பார்க்க மாட்டேன். அவன் வந்து திருவடி நிலைக்கு தான் போவிடும் அஸ்திகரைக்கு. இப்போ பாருங்க இதால் வந்தோம்னா மதிலால் பிரிக்கப்பட்டிருக்குது. ரெண்டு கரையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தோம்னா இதில் பாதை வெறும் இதுல வந்து ரெண்டாவது தீரக்காணி. இது வந்து பெண்களுக்கானதாக இருக்குது. அங்கால வந்து மதில் போட்டிருக்கு. அதான் நான் முதல் காட்டினேன் அங்கால இருக்கிறது. இது ரெண்டாவது பாருங்க. இங்க வந்து என்ன பார்க்கலாமண்டா இது இந்த சுத்தி வர இந்த மதில் சுத்தி வர கடலாசி பூ மரம் நடப்பட்டிருக்கு. நல்ல வடிவா இருக்குது பாருங்க. இந்த கேணியும் நல்ல அகலமான பெரிய கேணியா இருக்கு. இப்படி நான் உங்களுக்கு மதிலுக்கு மேல அழகாட்டுறேன் எப்படி இருக்கு. இது அங்காள கேணி. இப்ப நான் இந்த தீதகணில கால் கழுவி பார்க்க போறேன். கீழே விழுறது தெரியல. எப்படியும் நடந்து போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கரையில் வந்து கடலாசி பூ மரம் நடப்பட்டிருக்குது. இப்படியே நாங்கள் போய் இருக்கலால போய் வழியால் போக போகிறோம். வழியால் போனால் இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது. இப்போ அந்த கோவிலுக்கு தான் பிரதான போகிறோம். அது வந்து சிவன் கோவில். வேற இந்த தீர்த்தக்கேணியில தான் என்ன செய்யறோம்னா கடற்கரையில் அஸ்தியை கரைச்சி போட்டு அவ்வளோ பேரும் வந்து இந்த கேணியில தான் காலை கழுவி போட்டு போய் நாம் இந்த தீர்த்தக்கேணியில வந்து அங்கே ஒரு அண்ணன் புல் வெட்டி கொண்டு இருக்கிறார் பாருங்க. அதனால தான் இந்த சத்தம் கொஞ்சம் அந்தரமாக இருக்கும். இப்படியே போனோம்னா இந்த வில்லூண்டி கேணி கேணியால் வர தண்ணி ஃபுல்லாக இதுக்குள்ளால போய் இப்படியே போய்
இந்த மதுளை கங்கால போய் அப்படியே போய் கடற்கரைக்கு போகுது. இப்போ நாங்கள் கோயில போய் பார்க்க போகிறோம். அப்படி இருக்காங்க இப்போ நான் போய்கொண்டிருக்கிற இடம் வந்து வில்லூண்டி தீர்த்தக்கரை. அதாவது தீர்த்தக்கரைன்னா இப்போ கடற்கரையில் இருக்குது. இது இந்த கோவிலேருந்து கோவில் பார்த்தோம் தானே, கோவிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரத்தில் தான் இந்த கடற்கரை இருக்குது. இப்போ நான் அங்கே போய்கொண்டிருக்கிறேன். கோவில் வந்து ராமர் வந்து வந்திறங்கி வில்லை ஊன்றி தண்ணி எடுத்ததால் தான் அந்த கேணி உருவாகினான்ட்டு நம்பப்படுகிறது. நாங்கள் அப்படியே வாரோம். இதெல்லாம் கதவு பூட்டப்பட்டிருக்கு. இந்த கடற்கரை இதான் பக்கத்தில் இருக்குதான் பாருங்கள், இதுதான் கடற்கரை. ஆனால் கதவு வந்து பூட்டப்பட்டிருக்குது. நாங்கள் இதுக்குள்ளால் கடற்கரைக்கு போயிடலாது. நான் உங்களுக்கு பக்கத்தில் எடுத்து காட்டுறேன். கதவு பூட்டப்பட்டிருக்கிறதால இதால் போயிடலாது. இதுதான் கடற்கரை. இங்கே இதை வந்து அஸ்தி கரைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.